இன்றைய தினம் இந்த அருமையான காலை வேளையிலே உங்களோடு ஆசிரியர் அன்னை என்ற விடயம் தொடர்பாக சில விடயங்களை கலந்துரையாடுமாறு உங்களுடைய கலாசாலை முதல்வர் பணித்ததன் பேரில் நான் இங்கே வந்திருக்கின்றேன். இதற்கு முன்னால் செய்யப்பட்ட பல விடயங்களை நான் அவதானித்தேன். மிக சிறப்பாக நீங்கள் உரையாற்றுகிறீர்கள் மாணவர்கள், ஆசிரிய மாணவர்கள். நல்ல ஒரு அளிக்கை ஒன்றை செய்தீர்கள். என்னை பற்றிய அறிமுகம் சற்று நீண்டது போல எனக்கு பட்டது. ஒரு பேச்சாளரை ரெண்டு வசனம் சொல்லலாம் காணும், பெரிய கௌரவம் அது அவசியம் இல்லை போல இருந்தது. சரி, நன்றி. என்ன இருந்தாலும் அது உங்களுடைய ஒரு வழக்கம் போல இருக்கிறது, இருக்கட்டும். அனைத்துக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய பணிக்கு நான் வருகின்றேன். தென்திசை அதிபருக்கு ஒரு அதிபரின் அஞ்சல் என்ற தலைப்பிலே ஒரு நூல். இங்கே எங்களுடைய பிரதி அதிபர் அவர்கள் குறிப்பிட்ட அதே என்னுடைய ஆசான் பிற்காலத்தில் மகாஜன கல்லூரி அதிபர் திரு சாப்போ கனகசபாபதி அவர்கள் நிறைவாக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக செய்த நூல் அது. அவர் இறப்பதற்கு சற்று முன்னர், சில வருடங்களுக்கு முன்னர் அந்த நூல் வெளிவந்தது. நூலினுடைய தலைப்பை பார்க்க தெரிகிறது, தென்திசை அதிபருக்கு ஓர் அதிபரின் அஞ்சல். இவர் அதிபர் தானே, யமனுக்கு அவர் எழுதுகிற கடிதம் என்று ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்திலே அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், புத்தகம் முழுவதையும் நான் சொல்ல போறது இல்லை. கார்டியோலஜிஸ்ட், எபிடோமடோலஜிஸ்ட், எபிடோமெட்டாலஜிஸ்ட், கெஸ்ட்ராலஜிஸ்ட், கிரேனியாலஜிஸ்ட், ரெஸ்பிரோலஜிஸ்ட், பெடாலஜிஸ்ட் இல்லை போடோலஜிஸ்ட், ரூமெட்டாலஜிஸ்ட், யூரோலஜிஸ்ட், நெஃப்ரோலஜிஸ்ட், ஓடன்டாலஜிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆகிய துறைசார் நிபுணர்கள் என்னுடைய உடல் அங்கங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கனடாவிலே. They have taken responsibility for my organs in the body. But no one has responsibility. No one is responsible for my life. என்னுடைய உயிரை ஒருவரும் பொறுப்பெடுக்கவில்லை. என்னுடைய உயிருக்கு ஒருவரும் பொறுப்பு இல்லை. என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நிறைய பேர் பொறுப்பு. இந்த வசனத்தை நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், மிக அருமையான எழுத்தாளர் என்னுடைய அந்த ஆசிரியர். அவர் எழுத்தாளர் என்று அவர் கனடாக்கு போனவர் தான் எங்களுக்கே தெரியும். அந்த வாசகம் என்னை மிக பாதித்த வாசகம் என்னென்றால், பாடசாலைகளிலும் நாங்கள் பலர், நான் சயின்ஸுக்கு பொறுப்பு, சயின்ஸ் ரிசல்ட்ஸுக்கு நான் தான் பொறுப்பு. சரி, சமயபாட ரிசல்ட்ஸுக்கு இன்னொரு ஆள் பொறுப்பு, மேக்ஸ் பாட ரிசல்ட்ஸுக்கு இன்னொரு ஆள் பொறுப்பு, பிள்ளை கேரப்பா பொறுப்புன்னு ஒருத்தர் இல்லை. நோ ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சைல்ட். பாட பொறுப்பவர்களுக்கு நாங்கள் தனி பொறுப்பு, அதுவுமே இல்லை இப்போ. சரி, அப்படி இருந்தால் கூட இது முக்கியமான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அன்னைய தினத்தோடு இதை நாங்கள் எப்படி பொருத்தலாம் என்று சொன்னால் தான், அந்த அன்னை ஆசிரியர் என்று எனக்கு தரப்பட்ட அந்த தலைப்பு அங்கே தான் பொருந்துகிறது. அம்மாவிடம் நீங்கள் போய் கேட்டால், நீங்கள் பிள்ளைந்து எந்த விஷயத்துக்கு பொறுப்பு என்று கேட்டால் அவன் சொல்ல மாட்டா, இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறது மட்டும்தான் என்று வேணும் சொல்ல மாட்டேன். இந்த பிள்ளையினுடைய அனைத்து விடயங்களுக்கும் கொஞ்சம் மேலதிகமாகவே பொறுப்படுத்து. பிள்ளை கல்யாணம் கட்டி பேர பிள்ளையெல்லாம் வந்த அப்புறம் தமிழ்ஞ்சவா நீ இப்படி செய்யாதேடா சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பது அம்மா மட்டும்தான். நானும் அதை செய்வேன் சொல்லுவேன். என்னுடைய மகன் பேராசிரியர் முந்தின நாளும் சொன்னான், அடே நீ அது அப்படி செய்திருக்க கூடாது, போல வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன்னா, அது எனக்கு தேவையில்லாதே. என்னுடைய மகனுக்கு சொல்லலாம், ஏனென்றால் நான் தாய், நான் தான் சொல்ல வேணும். இப்போ அங்கே தான் அந்த அம்மா, அதே அம்மா இங்கே ஒரு ஆசிரியராக வந்த அப்படி அம்மா அளவுக்கு வரலாமோன்னு நீங்கள் ஒருவேளை என்னோட வாதிடலாம், கிட்டமுட்ட வரலாம்னு நான் சொல்லுவேன். ஒரு அன்புக்குரிய ஆசிரியர் ஒரு அம்மாவுடைய இடத்துக்கு வரலாம், வர வேண்டும். அதை மையமாக வைத்துத்தான் நாங்கள் இன்று சில விடயங்களை பார்க்க போகிறோம். பிள்ளையினுடைய படிப்பு முக்கியம், புள்ளிகள் முக்கியம், டியூஷன் முக்கியம், பரீட்சை முக்கியம், பிள்ளை முடி வெட்டுற முறை, தலை வெட்டுற முறை, டை கட்டுற முறை, சப்பாத்து போடுற முறை எல்லாம் முக்கியம்தான். அவை எல்லாவற்றையும் விட பிள்ளை முக்கியம்.
என்ற விடயம்தான் எங்களுடைய பாடசாலைகளில் முதுகெலும்பாக இருக்க வேண்டும். நீங்கள் இனி போய் இணைகின்ற பாடசாலைகளில் பிள்ளைகளை மனத்திலே வைத்திருக்க வேண்டிய விடயம். பிள்ளை முக்கியம். அப்ப இவற்றை புரிந்து கொள்ளும் ஆசிரியர்கள் வரலாற்றிலே இடம்பெறுகிறார்கள். கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையை பற்றி பேச தொடங்கினா எனக்கு ரெண்டு மணித்தியாலம் வேணும். வீரமணி ஐயா மண்டபத்திலே நின்று பேசுவதே ஒரு ஒரு கொடுப்பனவு என்று நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையில் இங்கு பல தடவை நான் வந்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் படித்த கலாசாலை இது. அந்த வகையில் இந்த கலாசாலையிலே பல நல்ல ஆளுமைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் அவர்களிலே எத்தனை பேர் அந்த டீச்சர்ஸ் அண்ட் மதர்ஸ் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார். எந்த இடத்திலும் நிறுத்த முடியாத ஒரு விசை ஒன்று இருக்குமா? இருந்தால் ரெண்டு விசை தான். ஒன்று அம்மாவின் விசை, மற்றது ஆசிரியருடைய விசை. ஆசிரியர் கொடுக்குற அழுத்தத்தை, அந்த விசை அழுத்தம் அல்ல விசை, இந்த விசையை எவராலும் நிறுத்த முடியா? நான் இன்றைக்கும் துணிந்து சொல்லுவேன், பின்னால் கொஞ்சம் விபரமாக சொல்லுவேன், என்னுடைய ஆளுமையிலே அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் ஆக இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் இந்த கனக சபாபதி அவர்கள். இன்றைக்கும் பல விடயங்களை நான் சொல்லுவேன், அவரால் தான் நான் பிடிச்சதன். அவர் பிறந்து போனார், போகட்டும், போன பிறகும் அவருக்கு என் மீது செல்வாக்கு இருக்கிறது என்பதற்கு எனக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த நூல் ஒரு ஆதாரம். இந்த நூலை வைத்துக்கொண்டுதான் என்னுடைய கணவருக்கு இந்த ரெண்டாம் முறையாக மிக ரிஸ்கியான அந்த ஹார்ட் சர்ஜரி செய்ய வேணும் என்ற முடிவுக்கு நான் வந்தேன். என்னுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிற சில வசனங்களை வச்சுக்கொண்டு, அவர் இறந்த பிறகும் அவருடைய நூல் என்னில் செல்வாக்கு செலுத்துது, சரியான செல்வாக்கு, ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த புத்தகத்துக்குள்ளால் வருது. அதுதான் ஆசிரியர், ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நல்ல ஆசிரியர். அப்படி இல்லை, படிப்பு இயக்கலாம், ஆசை வந்தால் சம்பளம் தந்தால் எடுத்துக்கொண்டு போகிறோன்றவர் அப்படி இருக்க மாட்டார். பிள்ளையும் மறந்துவோம், அந்த ஆசிரியரை பிள்ளைக்கு தானே என்னது படித்து முடிய மறந்து போயிட்டு போயிடலாம் தானே. இப்போ நாங்கள் எப்படி இருக்க விரும்புகிறோம் என்பது எங்களை பொறுத்தது. பிள்ளைகளே நாங்களுக்கு தான் சொல்லுவோம், அது எங்களை பொறுத்தது. நாங்கள் இந்த பிள்ளைகளின் மனங்களில் வாழ விரும்புகிறோமா இல்லையா? அப்போ அம்மாவும் ஆசிரியரும் போத் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங் அ ஸ்டூடெண்ட் இம்பைப் குட் வேல்யூஸ் இன் லைஃப் லைக் ஆனஸ்டி, லவ், பேஷன் அண்ட் பேஷன்ஸ். அதுதான் முக்கியம். இந்த சொன்னார்கள் இங்கே அந்நேரத்தின வரலாறு சொல்லப்பட்டு விட்டது, இப்போ நான் அதுக்குள்ளே போகலை. இன்னும் சில விடயங்கள் நான் சொல்ல வந்த பட்டினத்தார் கூட வந்துட்டு போயிட்டார். ஓகே, அப்போ நாங்கள் பிள்ளைகளிடத்திலே கொடுக்குற அந்த விழுமியம், விழுமியம் உலக பொதுவானது, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. உலகம் முழுவதிலும் ஒரே விழுமியங்கள் தான் இருக்கின்றன. வடிவாக பார்த்தா தெரியும், அவை விஞ்ஞானபூர்வமானது, மனித வரலாற்றுக்கு மிக முக்கியமானவை. அப்போ அந்த விழுமியங்களை உள் நுழைத்தலிலே இந்த அம்மாவினுடையதும், அம்மா தான் பிறந்த நாள்லேருந்து பிள்ளைக்கு விழுமியங்களை வாழ்ந்து காட்டி கொண்டு வரப்போகிறாள். நாங்கள் சின்ன சின்ன கதைகள் கணக்கு சொல்லுவோம், தம்பி ஒருக்கா அந்த வீட்டில் எட்டிப்பார், ஒரு தரம் இல்லாட்டி அதில் பார்த்துறேன்னு மாங்க பிடிங்க கொண்டு வராசான்னு சொல்கிற அம்மா மிகச்சிறு வயதிலேயே பிள்ளையினுடைய விழுமியத்தை கொலை செய்து விட்ட அம்மாவாக இருக்கிறார். இல்லை ராசா, அங்கே ஒருத்தரும் இல்லாட்டியும் அந்த அளவுக்குள்ள கேட்காம போகக்கூடாது, அது இன்னொருவருடையது, நாங்கள் வேண்டுமென்றால் கேட்டு வாங்கலாம், அந்த அம்மம்மா வரட்டும் என்று சொல்லுகிற அம்மா இந்த முதலாவது அம்மாவுக்கு வித்தியாசமா? அதே போலத்தான் ஆசிரியர் என்ன செய்கிறார் என்பதைத்தான் பிள்ளைகள் அதிகம் கவனிக்கிறார்கள். ஆசிரியர் என்ன படிப்பிக்கிறார் என்றதுக்கு மேலா நாங்கள் நடந்து கொள்ளுகிற முறை, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய முன்னுதாரணம், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய எண்ணம், இவை பிள்ளைகளிலே செலுத்துகிற தாக்கம் சொற்களுக்கு அப்பால் பட்டது. The bond they share is quite sacred ன்னு சொல்லுவார். அது அம்மாவுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் சரி, ஒரு நல்ல ஆசிரியருக்கும் பிள்ளைக்கும் இடையிலான அந்த அந்த உறவு என்பது ஒரு மிக புனிதமான, அது சாதாரண உறவு இல்லை. நான் அதிகம் சொல்லுவது உண்டு, கதிரேசர் பிள்ளை ஆசிரியரை போலவோ அல்லது கனகசபாவதி ஆசிரியரை போலவோ என்னால் இருக்க முடியலையேன்னு எனக்கு அவையில் சரியான பொறாமை என்று சொல்லியிருக்கேன். என்னுடைய பிள்ளைகள் என்னால் முடியுதில்லை. நான் நினைக்கிறேன் கனசாதி மாஸ்டரை போல நானும் இருக்கணும் என்னால் ஏழுதில்லை. ஏனென்றால் அந்த அந்த பொண்டு வந்த மாணவர்களோடு ஏற்படுத்துகிற பிணைப்பு மிக அதிசயமான. நான் மட்டும் இப்படி சொல்லலை, நீங்கள் அவர்கிட்ட படித்து எந்த பிள்ளையும் கேட்டு பாருங்கோ,
எல்லாரோடையும் தொடர்பில் இருப்பார், எல்லாரை பற்றியும் அடிக்கடி விசாரிப்பார், எல்லாரை பற்றியும் சொல்லுவார், இவர் இப்படி செய்கிறார், அங்கே இருக்கிறார், சுவம் இல்லாமல் இருக்கிறாராம் என்றெல்லாம் ஒரு தொடர்பை, மிக புனிதமான தொடர்பை பேணுகிறவர். அப்போ படிப்பு கேட்க மட்டும் இல்லை, வாழ்க்கை பூரா. அதனால்தான் அவர்கள் நாங்கள் நினைத்து பார்க்கிற பேசப்படுகிற நான் எடுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கணசாய மாசில் அப்படி ஒரு குத்தாம் எழுதவனும் 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 இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனால் அந்த ஆசை எனக்கு இருக்குது, வேறு ஒருத்தரை பற்றி எழுதவனும் வேண்டு வேற இல்லை, அவரை பற்றி எழுதவனும் வேண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நிறைய நாளாக, இன்னும் தொடங்கலை, சிலவளை பெரும்பாலும் செய்வேன். அப்போ போத் ஹெல்ப் த சைல்டு க்ரோ இன்டெலெக்சுவலி ஃபிசிக்கலி அண்ட் இமோஷனலி, அது உங்களுக்கு தெரியுமா, தியரிக்கில் வேறு நினைக்கிறேன். போத் ஹெல்ப் த சைல்டு டு செலிப்ரேட் சக்ஸஸ், அப்சர்ப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் யெட் மூவ் ஆன் இன் லைஃப். சில பாடசாலைகளில் அதிபர்கள் சொல்லிவிடுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் போட்டிக்கு போகிறீங்களோ, ஃபுட்பாலாக இருக்கட்டும், நெட்பாலாக இருக்கட்டும், விவாத மண்டபமாக இருக்கட்டும், அல்லது நாடக போட்டியாக இருக்கட்டும், வந்தால் முதலாம் இடத்தோட வாரிய இல்லையோ நீங்கள் இங்கே வரக்கூடாது. அடப்பா ரெண்டாவதாவது எங்கே போகிறது, வர இந்த பள்ளிக்கூடத்துக்கு வராமல் வரங்க போகிறது, இது என்ன வசனம், இது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு ஒரு நாள் முடங்குது. எங்களுடைய ஜெயரட்னம் மகாஜன கல்லூரியில் நான் படித்த போது இருந்த அதிபர் நாங்கள் ஒரு போட்டிக்கு போகிறோம் தான் எல்லா பிள்ளைகளையும் அழைப்பார், வாங்க பிள்ளைகள் நீங்கள் நல்லா செய்வீங்களே, எனக்கு தெரியும் நல்லா செய்ய வேணும், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும், நீங்கள் கோயிலுக்கு போங்க, நடராஜ பெருமான வடிவாக கும்பிடுங்கோ, நம்பிக்கையோடு போங்க, நம்பிக்கையோடு வாங்க. நீங்கள் எத்தனையாவதாக வாரீங்கள்ன்றது கேள்வி, முதலாவதாக வந்தால் அடுத்த அசம்பிளியில் ஒரு கம்மடியை கூப்பிட்டு இந்த பிள்ளைகள் எங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவேன். அவர்களுக்கு மாலை போட்டு கொடியாமத்தில் இருந்து கொண்டு வாங்க, ஆ கூடி போச்சு, அது பிள்ளை, அது வளர வேணும் இன்னும். அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்த்து, ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஒரு சின்ன ஸ்மைல், நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறீங்களா, சந்தோஷம், வளம் காணாதா, காணும். இப்போ நாங்கள் சிலவற்றை மிகப்பெருப்பிக்கிறோம், சிலவற்றை அது உளவியல் இருக்குது, நான் சும்மா சொல்ல மாட்டேன், சந்தோஷம் கூட ஒரு அளவுக்கு மீறி நாங்கள் அனுபவிக்க ஆசைப்பட்டால் மர எண்ணங்களையும் எங்களால் பெண் தடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் அதுவும் போப்பாங்க, சந்தோஷம் அப்படி வராது. இப்போ எங்களை கொழும்புலேருந்து ஊர்வலமாக கூட்டி இருந்தால் போல் வந்து வந்து பாருங்க ஒரு நாளைக்கு, சந்தோஷம் கூடுதான், சந்தோஷம் குறையும், ஏனெண்டா அந்த வயிறுக்குள்ள நடந்து வரையலா, அப்படி சந்தோஷமாக இருப்பதற்கு அதல்ல வழி. ஆகவே இந்த ஒரு ஒரு வெற்றிகரமாக வர விரும்புகிற ஆசிரியர் ஒரு அம்மா மாதிரி நல்ல தலைப்பு எனக்கு தரப்பட்டது, அரை மணித்தான் நான் பேசலாம், கிட்டமுட்ட வந்துடும் நேரம். அப்போ சில்ட்ரன் லேர்ன் மோர் ஃப்ரம் ஹூ யூ ஆர், அதான் இவ்வளோ சொன்னான், தேன் வாட் யூ டீச், நீங்கள் யார் என்பதில் இருந்துதான் பிள்ளை உங்களிடம் அதிகம் கற்றுக்கொள்ளுகிறது. நீங்கள் சிலபஸ் முடிச்சிங்களா, இல்லை இப்போ நான் உங்களை சிலபஸ் முடிக்க வேணாம்னு சொன்னேன்னு சொல்லிப்படாயுங்களா, அப்படி இல்லை, முடிக்கத்தான் வேணும், அதை விட நீங்கள் யார் என்பது மிக முக்கியம், அதை பிள்ளை நல்லா உள்வாங்கிக் கொள்ளும், தான் அப்படி வாழ், அதைத்தான் நாங்கள் ரோல் மாடல் என்று சொல்கிறோம். இன்னொன்று, இப்போ இன்றைக்கு பார்க்குற போது நீங்கள் யூனிஃபார்மில் சிம்பிளாக அழகாக இருக்கிறீங்க, ஆனால் பாடசாலைக்கு போக தொடங்க எங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று வேறு, நாங்களும் வடிவாக போகணும், எஸ் வடிவாக தான் போகணும், நான் மறக்கலை, இந்த வடிவன்றது என்ன என்றதில் கணக்க குழப்பங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் சொல்லலாமல் நினைக்கிறேன். உங்களோட ஐப்ரோ எல்லாத்தையும் வலிச்சு, இவடம் எல்லாம் லிப்ஸ்டிக் எல்லாம் அடித்து, கெமிக்கல் எல்லாம் போட்டு கொண்டு போனால் தான் நீங்கள் அழகா, இல்லைம்மா, ஆண்களுக்கும் சில சந்தர்ப்பங்களில் பொருந்தலாம், கூட எங்களுக்கு தான் அந்த குற்றச்சாட்டு. நான் துணிந்து சொல்வேன்னா, நான் ஒரு நாள் லிப்ஸ்டிக் போட்டதே இல்லை வாழ்க்கையில், கல்யாண வீட்டிலேருந்து கூட நான் போட விட இல்லைன்னு தான் எனக்கு வேணாம், அதுக்கு அங்கே வைங்கன்னு சொல்லி போட்டேன், அது தேவையில்லை எங்களுக்கு, நாங்கள் அழகாக அழகு தான். ஒரு நாள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விரிவுரை ஆற்றிய போது நான் கேட்டேன், பிறர் வைத்தியர்களாக வர போகிறவர், நீங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வாராக்கள் தான் பிள்ளைகள், உங்களுக்குள்ள வடிவா நாக்கள், நான் வடிவன் நிற்கிறாக்கள் கையத்துங்க பிள்ளைகள், என்ன நடந்திருக்கும், ஒரு பிள்ளையும் ஏற்றேன், ஒரு பிள்ளையும் ஏற்றேன். அப்போ நான் சரி இப்போ நான் ஏற்றுப்போம்,
நான் அப்போ 72 வயசாக இருக்கலாம் எனக்கு, நான் இப்போ இன்றைக்குமே எத்துவேன். 74 வயசில் நீங்கள் வடிவம் வடிவுதான், வடிவம் தான் இந்த வடிவன் என்னன்றதை விளங்கிக் கொள்றத ரோம் நான் வடிவன் சொல்லுவேன். புறத்தோற்றம் மற்றவன் என்ன சொல்கிறான், அவர் என்ன வடிவன்னு சொன்னவரோ, இவர் என்ன வடிவன்னு சொன்னவரோ, இன்றதுக்குள்ளே நிற்கிறவர் ஒரு நாளும் நான் வடிவு இல்லை. இன்னும் என்னமோ எல்லாம் போட்டு, என்னமோ எல்லாம் செய்து, என்னமோ எல்லாம் வெட்டி, கடைசியாக ஒன்றும் சரி வராமல் இன்னும் மோசமாக போகும். ஆவே பிள்ளைகளே, நாங்கள் எங்களை லுக்கிங் குட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீலிங் குட். நாங்கள் நல்லவர்கள் அழகானவர்கள் என்று உணருவது வெளித்தோட்டத்தில் அழகாக இருக்க போகிறோம் என்று நினைப்பதை விட மிக முக்கியமானது என்ற செய்தியை இந்த கலாசாலையிலிருந்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள், அது உங்களுக்கு உதவும். சரி, நான் இன்னும் எனக்கு இருக்கிற ஒரு 5 நிமிடத்திலே என்னை கவர்ந்த அல்லட்டி எனக்கு முன்னுதாரணமாக இருந்த, இல்லை எனக்கு அன்னையாக இருந்த 4 ஆசிரியர்களை பற்றி 4 வசனம் சொல்லி ஓரளவுக்கு நிறைவு செய்யலாம். ஒன்று, ஏற்கனவே நான் சொன்ன திரு சாப்போ கனகசபாவதி அவர். இந்த என்னை அறிமுகம் செய்த உங்களுடைய பிரதி அதிபர் சயந்தன் அவர்கள், என்னுடைய நூல்கள், என்னுடைய பேட்டிகள் இவற்றை நிறைய வாசித்திருக்கிறார், நன்றி ஐயா. அதில் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அந்த அணிந்துரை, நான் நினைக்கிறேன் உள்ளத்தில் உரைதல் என்ற என்னுடைய நூலுக்கு என்னுடைய ஆசான் எழுதிய அணிந்துரையை சார் வாசித்திருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிற இன்னொரு வசனம் என்னவென்றால், கோகிலா எனது மாணவி, சொல்லுவதற்கே வாய் இனிக்கிறது அப்படி இடத்துல சொல்கிறார். எனக்கு அதை வாசிக்கிறதுக்கான சங்கடமாக இருந்தது. சார் ஏன் இப்படி சொல்கிறார், அப்படி ஒரு வசனத்தை யார் சொல்லுவார் என்று யோசித்து பாருங்க. இது எந்த பிள்ளை, ஐயோ எனக்கு வேலை சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்ல, இது அம்மா தான், வேறு யாராலையும் இப்படி சொல்ல இல்லை, அது ஒரு தாய் தானே அப்படி சொல்லுவார். எந்த பிள்ளை, எந்த பிள்ளை, இப்போ எந்த பிள்ளை என்று சொல்லவே எனக்கு வாய் நிற்குது என்று சொல்லு. ஒரு ஆசிரியர் எனக்கு என்னுடைய நூலின் அணிந்துரையில் எனக்கு 60வது வயதில், அவருக்கு 80 வயசுக்கு மேல் இருக்கும்போது எழுதுகிறார் என்றால் இவர் தாய் தானே. அதுதான் எங்களை எல்லா இடத்திலும் அவரை பற்றி பேச வைக்கிறது. ரெண்டாவது ஆள் கவிஞர் கதிரேசர் பிள்ளை, என்னுடைய தமிழ் ஆசிரியர். எனக்கு தமிழில் பாருங்கோ மூத்த எழுத்தாளர்னு சொல்லினான், நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லினான். தமிழில் கோயிலா மகேந்திரன் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்றா ஒன்றும் இல்லை, ஓலேவல் தான். ஆனால் எனக்கு கற்பித்த ஆசிரியருடைய திறன் அவ்வளவு என்று நான் சொல்லுவேன். கவிஞர் கதிரேசரிடம் கற்றேன் என்பதே ஒரு பெருமை. மாவை பண்டிதர் சச்சிதானந்தன் அவர்களிடம் கற்றேன் என்பதே பெருமை. இப்படியான ஆசிரியர்களிடம் நான் கற்றேன், அது அறிவு, இது அன்பு. மாவை பண்டிதர் சச்சிதானந்தன் அறிவு கடல், கதிரேசர் பிள்ளை அன்பு கடல். இவர் தாய், இவரை தந்தை என்று சொல்ல. இப்போ கதிரேசர் எப்படி தாய் என்று நான் சொல்லுவேன் என்றால், அவர் உடல் நலம் குன்றியிருக்கிற போது எழுதியிருக்கிறேன் நான் கதிரேசர் ஒரு காவியம் என்ற கட்டுரை. நான் பலமுறை அவரை பார்க்க போகிறேன் அளவெட்டியிலே. ஒரு நாள் ஒரு கண் பார்வை போய்விட்டது இறுதி காலத்திலே. ஒரு நாள் நான் போய் நின்று சார் கூப்பிடுகிறேன், கணவரும் நானும் போகிறோம் சைக்கிளில். அம்மா, திருமதி கதிரேசர் பிள்ளை வந்து கேட்குறா, அப்பா யார் வந்திருக்கிறமெண்டு தெரியுதோ. இப்போ நான் கொடுத்தது ஒரு ஒரு சொல்லு சார் அப்படி. அவர் எழுந்து வந்து சொல்லுகிறார், நதி தீரத்திற்கு போயிருந்தேன் அப்பா, விரைவாக வந்துவிடலாம் என்றால் முடிந்தால் தானே என்று சொல்லும் குரலையா எனக்கு தெரியாது என்று நீ கேட்கிறாய். இந்த குரல் ஒன்றுமல்ல, அவருடைய நாடகத்திலே அவர் எழுதிய வசனத்துக்கு நான் நடித்த ஒரு வசனம். அதை அவர் ஞாபகம் வைத்திருந்து, நதி தீரத்திற்கு போயிருந்தேன் அப்பா, விரைவாக வந்து விடலாம் என்றால் முடிந்தால் தானே. அந்த வசனம் இப்போ எப்படி பொருந்ததுன்னு பாருங்க. நான் கெதியா வந்திருக்கலாம், அங்கே போன் நான் உங்கள்கிட்ட வந்து பார்க்க முடியல என்றாங்க கூட பொருந்து. இப்படி சொல்லும் குரலையா எனக்கு தெரியாதந்து நீ யார் வந்திருக்கிறமோன்னு கேட்குற. இப்போ நான் அதில் கண்ணீர் விட்ட வரலாறுகளை எல்லாம் எழுதியிருக்கிறேன். இது தாய் இல்லாமல் வரிய வரிய நான் இந்த அளவுக்கு இல்லை. கனப்பிள்ளையில் வந்து கேட்க முடிச்சா ஞாபகம் இருக்கோ, மன்னிச்சு கொள்ளுங்க அம்மா எனக்கு 74 வயசு, பேரை சொல்லிடுங்க முதல், அதுக்கு பிறகு எந்த பேச்சன்னு சொல்லுங்க, அது பிறகு நான் சொல்கிறேன். இல்லை, அந்த சில பிள்ளைகள் ஞாபகம் இருக்குத்தான், இந்த குரலே எனக்கு தெரியாது என்று கேட்கிற அந்த அம்மா ஒரு ரெண்டாவது ஆசிரியர் அம்மா, ஒரு ஆண்கள். சரி, ரெண்டு பெண்களுக்கு வருகிறேன். எலிசபெத் ஷாவர் என்று ஒருவர், ஜெர்மன் லேடி,
எங்களுக்கு இந்த உளவியல் பலரிடம் நான் உளவியல் உளவள துணை படித்தேன். மிக முக்கியமானவர் இந்த எலிசபெத் ஷவர். ஜெர்மன் டீம் விவோ என்ற பெயரில் அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்தார்கள். என்னை இணைப்பாளர் என்ற வகையில் இத்தாலிக்கு கூப்பிட்டு இந்த அம்மாவினுடைய தலைமையிலே பயிற்சி தந்து அனுப்பி அதற்கு பின்னர் இங்குள்ள ஆசிய உளவள துணையாளர்களுக்கு அந்த மனவடு தொடர்பான பயிற்சியை வழங்க அவர் என்னை அனுமதித்திருந்தார். இப்போ அம்மா அந்த அம்மாவிடம் எனக்கு அப்படி அம்மா என்று சொல்லுவேன்டா, அவருக்கு தமிழ் தெரியாது. என்னுடைய பெயரை கூட மிஸ்ஸிஸ் கொஹீலா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதான் அவருடைய ப்ரொனவுன்சியேஷன். நான் அதை நிறைய ரசிப்பதுண்டு. அவர் இந்த 2009 நான் அப்போ கொழும்பில் ரிட்டையர் பண்ணிட்டேன். யுத்தம் முடியுது, கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இப்போ நாங்கள் நான் வரையில் நான் கொழும்பில் தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு யுத்தம் முடிந்து நிறைவடைந்து விட்டது என்று அரசு அறிவிப்பு வந்த உடனே ஒரு மெயில் வருது. எங்கடா இருந்து வருதுன்னு பார்த்தா எங்கடாக்களவரும் கேட்க இல்லை. எலிசபெத் அம்மா எனக்கு ஒரு மெயில் போட்டுக்கிறார். கோயிலா, வாட் அபவுட் அவர் கவுன்சிலர்ஸ், வாட் அபவுட் அவர் டீச்சர் கவுன்சிலர்ஸ், ஆர் தே ஆல் ஓகே, எனி திங் ஹேப்பன் டு தியர் ஃபேமிலி மெம்பர்ஸ். உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் அவ்வளோ பேருடைய டச்சில் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் ஜெர்மனியில இருந்து இந்த கேள்வியை கேட்கிறாட்டி, கோயிலா எல்லாரும் சுகமா இருக்கணுமா? நான் அதுக்கு பிறகுதான் ஓடி பிடிச்சாங்க, அவையை கேட்டு இவையை கேட்டு அதில் ஒன்று எழுதினேன். நோ, எல்லாரும் சுகமா இருக்கிற வேண்டியில்ல. ஆனால் ஒருவருடைய உயிரும் காவு கொள்ளப்படவில்லை, எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள், சிலருக்கு பாதிப்புகள் இருக்கின்றன என்று விவரமான ஒரு கடிதம் போட்டிருக்கிறேன் இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா இன்றைக்கும் என்னோடு தொடர்பில் இருக்கிறார். இப்போ இது ஒரு 3வது அம்மா. என்னை பற்றி அல்ல, தன்னிடம் படித்த அத்தனை இலங்கை, அவர் ஜெர்மன், இலங்கை மாணவ மாணவிகளை பற்றியும் அக்கறை கொண்ட ஒரு கொள்ளுகின்ற ஒரு அம்மா. அந்த அக்கறை என்ற அந்த பண்பு. 4வதாள் ஒரு பேராசிரியர். இவையெல்லாம் சும்மா எங்களை போல சாதாரணமான ஆக்கள். இவ ஒரு டாக்டர், பட் நாட் அ ப்ரொஃபஸர். எலிசபெத் ஷா, ப்ரொஃபஸர் ஜெனி, இவாவை நான் சந்தித்தது ஆஸ்திரேலியாவில் 60வது வயசில். அவ அங்கே எங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் எடுக்கலாமா சார்? டைம் கிட்டத்தட்ட 9:30 ஆச்சு. அவங்களுக்கு 2வது பாடமாக தமிழ் கற்பித்தல. இப்போ ஆஸ்திரேலியாவிலே நான் கற்பித்த பாடம் தமிழ். தமிழ் குவாலிஃபிகேஷன் ஓலவர், தமிழ் ஆசிரியராக வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் கற்பித்தேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னால் முடியும் என்று. அப்போ அங்கே எவரும் பயிற்சி இல்லாமல் வகுப்பறைக்குல போக இயலாது. இப்போ அவர்கள் ஒரு பயிற்சி கொடுப்பார்கள், தமிழையோ ஜப்பானீஸையோ சைனீஸையோ எதையோ 2வது மொழியாக கற்பிக்கும் ஆசிரியர்கள் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சி, ஒருவரிட பயிற்சி, சனி ஞாயிறில் பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சியை முழுமையாக நடத்தியவர் ப்ரொஃபஸர் ஜெனி. அவர் ஆஸ்திரேலியன், அவர் மட்டும்தான், வேறு விரிவுரையாளர்கள் இல்லை. காலம் தொடக்கம் 4 மணி வரைக்கும் அவள் தான். கஷ்டம் என்று நீங்கள் யோசிப்பீங்க, அவள் பொறுத்தவரையில் கஷ்டம் இல்லை. நாங்களும் அதை மிக ரசித்தோம். இப்போ இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு மிக வித்தியாசமான ஒரு பண்பு என்னென்னா, ரெண்டு கணக்கு இருக்குது, 2 சொல்கிறேன்டா. டீக்கான பொருளையெல்லாம் தன்னை காரிலே கொண்டு வரும், தான் தான் எல்லாம் கொண்டு வரும், கொண்டு வந்து தானே கொண்டு வந்து இறக்கி டீ ரூமில் எல்லாம் வச்சுட்டு எங்களை சொல்லுவாள், பிள்ளைகள் போய் போட்டுக்கூடிய இங்கிலீஷ் தான் நடக்கும். அப்போ இன்னும் ஒன்று நான் பார்த்தேன், நான் ஒரு மாணவி, 60 வயசு எனக்கு. இப்போ டெட்லைன் 5 அசைன்மெண்ட்ஸ் ஃபார் 1 இயர். இப்போ முதலாவதுக்கான டெட்லைன் 2 வீக்ஸுக்குள்ளே வந்துட்டுது. இப்போ எனக்கு கொஞ்சம் பதட்டம், இந்த டெட்லைன் ரெண்டா அப்படியோ, அசைன்மெண்ட் ரெண்டா அப்படியோ, என்னுடைய அம்மா உதவி செய்ய மாட்டான், நீங்கள் ஏதோ உங்களுக்கு விளங்கினது எழுது கொண்டு விட்டுருவானேன்னு. இப்போ நான் எழுதி இங்கிலீஷில் எழுதி டைப் பண்ணி கொண்டு போய் முதல் நாள், 2 நாளைக்கு முதலே அவட்ட கொடுத்துட்டேன். என்னென்னா எதுவும் பிள்ளையண்டா திருப்பி சொல்லுவான். கொடுத்த வண்டி கொண்டு போனவ அண்டே நான் கேட்டான், சுட் ஐ சென்ட் இட் இன் ஆன்லைன், ஓ திஸ் ஓகே, திஸ் ஓகேன்னு வாங்கிட்டு. அடுத்த நாள் வந்து மிஸ்ஸிஸ் கோகிலா, நான் போனேன். ஸோ யூ ஆர் கெட்டிங் அ டிஸ்டிங்ஷன் இன் அசைன்மெண்ட்ஸ், யூ ஆர் கெட்டிங் அ டிஸ்டிங்ஷன் இன் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் அங்கால வேறு விஷயம் சொல்கிறான். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒரு தியப்பேருந்து எனக்கு இங்கிலீஷ் விளங்க இல்லையா, என்ன சொல்கிறா, அசைன்மெண்ட்ஸில் நீங்கள் டிஸ்டிங்ஷன் எடுக்கிறீங்க. 5 அசைன்மெண்ட் ஒன்று தான் கொடுத்தேன், அதை நேற்று தான் கொடுத்தேன், 20 பார்த்துருக்க முடியாது, இன்னும் 4 அசைன்மெண்ட் கிடக்கு. இந்த மென்சி சொல்கிற இங்கிலீஷ் எனக்கு விளங்க இல்லையா, இல்லாடி அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. யூ ஆர் கெட்டிங் அ டிஸ்டிங்ஷன் இன் அசைன்மெண்ட்ஸ்.
எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. நான் புதுசு தானே பேசாமல் போயிட்டேன். அடுத்த நாள் ஒரு துணிவு வந்தது. எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு 4 மணிக்கு எல்லோரும் போனால் அப்புறம் இவன் நின்று ஆறுதலாக போவான். அவங்களோட அதிபர் மாதிரி 8 மணிக்கு 4 வரைக்கும் நிற்கிறேன். இப்போ நான் நின்று, மேடம் ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் சொன்னேன். எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆஸ்க் எனி க்வெஸ்சன் அட் எனி டைம் அண்ட் மனசு. நான் கிட்ட யூ செட் யெஸ்டே தட் ஐ எம் கெட்டிங் டிஸ்டிங்ஷன் இன் அசைன்மெண்ட்ஸ். வாட் டஸ் தட் மீன்? I have given only one assignment, 4 assignments or more. And I have not given them. Yeah, but I know you are getting distinction in assignments. பாருங்க, நானும் விட இல்லை. என்கிட்ட ஒரு கொஞ்சம் அசர்டிவ்னஸ் இருக்கு. ஸோ ஹவு டு யூ நோ மேம்? ஐ நோ மிஸ்இஸ் கோயிலா தட் யூ வில் கிவ் ஆல் த அசைன்மெண்ட்ஸ் ஆன் டேட் அண்ட் யூ வில் கெட் அ டிஸ்டிங்ஷன் ஃபார் ஆல் ஆஃப் தட். இந்த துணிவு யாருக்கு வரும்? இப்போ என்ன அதில் உள்ள உளவியல்? நான் சொல்ல மாட்டேன், இன்றைக்கு கூட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பயம், ஒருவேளை அப்படி நடக்காது, ஒருவேளை இந்த பிள்ளை அடுத்த முறையாக நல்லா செய்யாட்டேன். என்ன எங்களோட சொல்லுக்கு அர்த்தம்? ஆனால் அந்த என்ன மாற்றத்தை செய்யுது எங்கள்லேருந்தா? அவள் அப்படி சொல்லிட்டாலோ, யூ ஆர் கெட்டிங் டிஸ்டிங்ஷன் இன் அசைன்மெண்ட்ஸ் அண்டுட்டாலோ, இனி நான் நல்லா செய்தான் ஆக வேணும், உரிய டேட்டுக்கு கொடுத்து தான் ஆக வேணும், இல்லாட்டி அவன் அந்த சொல்லு பொய் ஆகிடும். இப்போ இது மனதில் இருந்ததால் நான் அதை காப்பாற்றிட்டேன், மனசு இந்த சொல்ல காப்பாற்றிட்டேன். இப்போ இந்த விரிவுரையாளர் ஒரு அம்மாவா இல்லையா? இப்போ அம்மாவுக்கு மேலே என்று நான் சொல்லுவேன், மிக நம்பிக்கை நிறைந்த நாங்கள் யாரோ ஸ்ரீலங்கன், ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்கன் சொன்னால் களவெடுக்கிறவங்க, பொய் சொல்கிறவங்க, அந்த விசால வாரவங்க, இந்த விசால வாரவங்க, பொதுப்படையான கருத்து. அப்படியான ஒரு இடத்துல ஒரு ஸ்ரீலங்கன் லேடிக்கு இந்த மனசு இந்த வசனம் சொல்லுவோம். சொன்னா அவருடைய நம்பிக்கையை பாருங்க. அப்ப இது ஒரு கிரேட் மதர் நான் சொல்லுவேன். நான் அவரோட கழிச்ச காலங்கள் குறைவு, 1 வருஷம் மட்டும்தான், படித்தவை மிக நிறைய. ஓகே, சோ த வேர்ட் மதர் இவோக்ஸ் சோ மெனி பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இன் அஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப்லெஸ் கேரிங் விதவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன். எதையும் திருப்பி எதிர்பார்க்காமல் எங்களிடம் அன்பு செலுத்துகிற செல்ஃப்லெஸ் கேர், அன்கண்டிஷனல் லவ் வந்து நீங்கள் படிப்பீங்க சைக்காலஜி. அதுதான் அம்மா. கண்ணனின் தாய் தேவகியா யசோதாவான்னு கேட்டால் தேவகின்றதும் சொல்கிறே இல்லை. நிபந்தனையற்ற அன்பை கொடுத்தவள் யசோதா தான். அதான் நாங்கள் தாயே யசோதா, இந்த நாயர் குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் ரெண்டு பாட்டு வச்சுருக்கிறோம். தாயே தேவகி என்று பாட்டு இல்லை, பெற்றவள் அல்ல தாய், இப்படி அமைபவள் தான் தாய். எனது தாயார் எனது விழுமியங்கள் பலவற்றை எனக்குள் ஊட்டியவர், என்னுடைய சீர்மியத்தை எனக்குள் ஊட்டியவர். நான் எழுதியிருக்கிறேன் விவரங்கள் ஆறுதலாக எழுதலாம். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யலாமண்டா? டீச்சர் ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், மோர் அட்டாச் டு தெம், ஷோ ட்ரூ லவ் டுவர்ட்ஸ் தெம், அண்ட் தென் வி நோ தேர் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸஸ், தட் வில் ஹெல்ப் டு லவ் தெம் மோர் லைக் அ மதர் என்றதான் எங்களுடைய செய்தி. இப்போ நீங்கள் நினைக்கலாம் எங்களால் அது இயலாதுன்னு. நான் பல இடங்களில் நல்ல ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காவ சொல்லிடலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய இயலாது. நானும் தான் சொல்கிறேன், கனசாய் மாஸ்டர் மாதிரி எனக்கு செய்ய இயலாமல் இருக்குது. ஆனால் உண்மையில் ஒரு உளவியல் கூற்று ஒன்று சொல்லுது, அவர் டீப்பஸ்ட் ஃபியர் இஸ் நாட் தட் வி ஆர் இன்அடிக்குவேட், அவர் டீப்பஸ்ட் ஃபியர் இஸ் தட் வி ஆர் பவர்ஃபுல் பியோண்ட் மெஷர். எங்களோட உண்மையான வலு வந்து அப்பால போயிருக்கிறதால தான் எங்களுக்கு முடியலை என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையாக எங்களோட பவர் மிகவும் பெரியது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, எத்தனையோ உணர்வு பூர்வமான உரைகளை நிகழ்த்திய சர்ச்சில் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு உரையாற்றப்படி கேட்ட பொழுது சொன்னார், நெவ 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 கிவ் அப். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒருபோதும் 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 என்னால் முடியாது என்று நினைக்காதீர்கள் பிள்ளைகளே, எங்களால் முடியும் என்று நினையுங்கள், நீங்கள் எதையும் பாடசாலையிலே சாதிப்பீர்கள் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு 2 பரிசு தரலாம் என்று வந்தேன். என்னுடைய உரை முடிவடைந்து விட்டது. உங்களுடைய கலாசாலை முதல்வர் என்னை